நம்ம சேனலில் 63 நாயனார் கதைகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய கதை உத்திர பசுபதி நாயனார் அவருடைய கதையை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இவருடைய பெயர் பார்த்திங்கன்னா பசுபதி. இவர் வாழ்ந்து வந்த ஊர் திருத்தலையூர். இது எங்கே இருக்குன்னா சோழ நாட்டில் ஒரு பகுதியில் இந்த ஊர் இருக்குது. இவருக்கு மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு வேதம் ஓதுறதுலேயும் இறைவன் பாடல்களை பாடுறதுலேயுமே வந்து ரொம்ப நாட்டம் வச்சுருந்தாங்க. இவருடைய குலத்தொழில் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து பூஜை செய்கிறது. அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்தவர் தான் வந்து பசுபதி நாயனார். சிவபெருமானை வழிபாடுறதுல பல விதமான மந்திரங்கள் இருக்குது. அதில் உத்திர மந்திரம் அப்படிங்கிற ஒரு மந்திரமும் இருக்குது. சிவபெருமானுக்கு உத்திர தாண்டவர் அப்படிங்கிற ஒரு மற்றொரு பெயரும் இருக்குது. இவர் வந்துட்டு ஆடிய ஆட்டத்தில் ஒரு ஆட்டம்தான் வந்து உத்திர தாண்டவம். சிவபெருமான் ரொம்ப கோபமாக இருக்கும்போது எதையாவது அழிக்கிறதுக்காக ஆடக்கூடிய ஆட்டம்தான் வந்து இந்த உத்திர தாண்டவம். அதனால் எந்த ஒரு பூஜை செய்ய போதும் தடைகள் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மந்திரத்தை பாடிட்டு தான் வந்து பூஜை ஆரம்பிப்பாங்களாமா. இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி யாரை முன்னெடுத்து பூஜை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருண பகவான், அக்னி பகவான், இந்திர பகவான், வாயு பகவான், இவங்க நாலு பேர்த்தையும் முன்னிறுத்தி தான் வந்து இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. நாலு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருணா அப்படின்னா மலை, அக்னினா நெருப்பு, இந்திரன்னா ஆகாயம், வாயுனா காற்று. ஸோ இந்த நாலு புலன்களையும் முன்னாடி வச்சு தான் வந்து இந்த மந்திரத்தை பாடுவாங்க. எதுக்காகனா தீமையை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த உத்திர மந்திரத்தை நாள்தோறும் ஓதி வந்ததான் உத்திர பசுபதி நாயனார். நிறைய பேர் சொல்லுவாங்க துன்பம் தரக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துன்பம் நீக்குபவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி அதை அவரையே மனசில் நினச்சி பாடி வந்தவர் தான் இந்த பசுபதி நாயனார், உத்திர பசுபதி நாயனார். அதுவும் கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் நிறைய தாமரைகள் இருந்துச்சாமா. அந்த குளத்தில் இவர் இறங்கி கழுத்து நிறைய தண்ணி இருக்கும்போது இரு கைகளையும் தலைமையில் கூப்பி இறைவனை வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நாளைக்கு 3 தடவை அந்த மந்திரத்தை ஓதி வந்தார். இது அவர் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாகவே வச்சு வந்தார். இவர் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தையும் அங்கே இருக்கிற தண்ணியும் குடித்தே வாழ்ந்து வந்தார். அந்த குளத்தில் தாமரைகள்லாம் நிறைஞ்சு இருக்கும். தேனீக்கள்லாம் அந்த வண்டிலேருந்து தேன் எடுக்கிறதுக்காக ரிங்காரமிட்டுக்கிட்டே இருக்குமாம்மா. ஆனால் எந்த சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அவரை மந்திரம் ஓதுறதுல மட்டும் தான் கவனத்தை செலுத்தி மந்திரத்தை பாடிக்கிட்டே வந்தாராமா. இதில் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை மந்திரம் ஓதுன இவர் அவர் அறியாமையே நாள் முழுக்க மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டாராமா. இதை பார்த்துமே எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். மேலோகத்துலேருந்து சிவபெருமான் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்துருமே ரொம்ப மெய்மறந்து போயிட்டார். என்ன இப்படி ஒருத்தர் வந்து மந்திரம் ஓதிட்டுருக்காரு, அதுவும் நம்மளே நினச்சி நாள்தோறும் தன்னை மறந்து மந்திரத்தை ஓதிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்து அவர் காட்சி அளித்து அவர் வந்து சிவலோக பதவியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்தான் இவர் வந்து 63 நாயனால் ஒருவரான உத்திர பசுபதி நாயனார் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு கிடச்சிது. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த உத்திர பசுபதி நாயனார் இல்லையா. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம ஈடுபாடோடு செய்யும்போது நம்மளை அறியாமல் அந்த விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, எந்த விஷயத்தை அவங்க செஞ்சாலும் முழு ஈடுபாடோடு செய்ய சொல்லுங்கள். நாளடைவில் அவங்கள அறியாமையே அந்த ஈடுபாட்டில் அவங்க நாள்தோட அவங்க பழக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம குழந்தைகள் சொல்லிக் கொடுத்து நம்ம முன்னோர்களை ஒரு எடுத்துக்காட்டாக காமிச்சு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை கொண்டு வரக்கு இந்த கதை உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த சேனல் தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கதைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. எப்பயும் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையே நினைப்போம், நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.